வெல்கம் டு அமீரகத்தில் தமிழர்கள். ஹாய் சார், உங்கள் பேர், எத்தனை வருஷமாக அமீரகத்தில் இருக்கீங்க அண்ட் என்ன பண்ணுறீங்க? வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நஜீம். இங்கே வந்து 26 வருடங்களாக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இறைவன் அருளால். நான் அந்த கம்பெனிக்கு இங்கே துபாய்க்கு வரும்போது ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக தான் வந்தேன். இன்றைக்கி இறைவன் அருளால் என்னுடைய மேலாளர்கள் திரு சலிமான் சாரி காக்கா, திரு ஃபரூக்கி, அவங்கள்லாம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து கல்வியுடைய ஒரு பலனை எப்படி அது கல்வி வந்து சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற கல்வி கற்றால் எந்த அளவுக்கு உயர முடியும் சொல்லி ஒரு அதனுடைய பயனை இன்றைக்கி சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்து அந்த டிகிரியின் மூலமாக இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒரு மேலாளராக நான் வந்து பணிபுரிந்து வந்துட்டிருக்கிறேன். அந்த கல்வி தான் அதனுடைய எனக்கு முழு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதே முறை என்னுடைய நாணயமும் நம்பிக்கையும் இந்த கம்பெனிக்கு வந்து மிக முக்கியமானது இருந்துச்சுனால நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கேன். ஏன்னா இந்த கம்பெனி கொண்டு வந்ததில் வந்து முழு பெருமை என்னுடைய சேர்மன் பிஎஸ்எம் அபிபுல்லா கான் கக்கா அவர்களுக்கு தான் இது வந்து முழு பெருமையும் சேரும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் நான் வந்திருக்கிறேன். ஓகேண்ணா, இப்போ அமீரகத்தில் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் ஊரில் என்ன மிஸ் பண்ணுறீங்க? ஊரில் என்னுடைய ஊர் என்றாவே எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடியது தானே. ஏன்னா ஊர் வந்து ஊருக்கு போயிட்டாவே அதனுடைய சுவாசமே தனி. ஊரில் எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம், சொந்தங்களை மிஸ் பண்ணுறோம், உறவுகளை மிஸ் பண்ணுறோம். குறிப்பாக என்னோடய குடும்பத்தை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டு கொரோனாவில் எல்லோரும் போக முடியாது. என்னுடைய தாய் வந்து இறந்து போனதில் என் தாயை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய தாயை பார்க்க முடியாது. அதனால் இந்த அயல்நாட்டு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான். அதுதான் நிரந்தர வாழ்க்கை, அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ அமீரகம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? அமீரகம் எனக்கு எல்லா விதமான, இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரவீன் மூவர் வாழ்நாள் சாதனையாளராக இருக்கிற ஒரு பிரவீனோட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு இந்த அமீரகம் கொடுத்த ஒரு நன்மை தான். இந்த எங்கேயோ ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஆள் நான் பார்த்துருக்கிறேன், பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்தது அமீரகம். அமீரகத்தில் எல்லா விதமான இதுவும் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, அதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அமீரகம் இருந்த சிறந்த ஒரு கண்ட்ரி, உலக அளவில் வந்து ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி பட்டால் அமீரகம் மட்டும்தான். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற பாதுகாப்பு எந்த நாட்டிலையும் இருக்காது. சூப்பர் சூப்பர் அண்ணா, உங்கள் லட்சியம் என்னண்ணா? என்னுடைய லட்சியம், நான் வாழ்நாள் முழுவதுமாக நான் சோசியல் பணியில் இருக்க வேண்டும், சோசியலுக்காக இருக்க வேண்டும். என்னுடைய நான் வந்து 46 வருட காலம் பழமையான ஈமான் அமைப்போடு நான் சேர்ந்து நானும் ஒரு தன்னார்வராக பணிந்து கொண்டு இருப்பதில் நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு நிறைய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு மாண்பாளர் விருதும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாண்பாளர் விருது கிடைத்தது ஈமான் அமைப்பின் மூலமாக கிடைத்த ஒரு அமைப்பு அந்த விருது தான். அதுக்கு நான் பெருமைப்படுகிறேன். சூப்பர் சூப்பர் அண்ணா, கண்டிப்பாக உங்களோட லட்சியம் நிறைவேற கல்ஃப்கட் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்களை பற்றி மிகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தன்னலமற்றவர், பொதுநலமாக பொதுநலத்திற்காக பாடுபடக்கூடியவர். நிறைய விஷயங்கள் வந்து அது என்ன சொல்லுவனால் அந்த நன்றி மறவா ஒன்ற ஒரு ஸ்டூடியோ ஒரு ஒளிப்பதிவுக்கு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அந்த அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் நிறைய விஷயங்கள் நன்றி மறவா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.